வெல்கம் டு இசை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு எக் டிஷ் பண்ண போகிறோம், எக் கோட்டாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, அதில் 1 முட்டையை மட்டும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். வெங்காயம் 2 சின்னது பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். தக்காளி 1, அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறோம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தேவையானது பொடிசாக நறுக்கி, ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இது சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது நம்ம கடாயை சூட் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறட்டும். சூடேறிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை முதல்ல போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இதை வதக்கணும். இப்போ கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதை நல்லா 2-3 பிச்சு நம்ம போட்டுக்கலாம். பொடிசா இப்போ நல்லா வதக்கும். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். இது மெதுமான அனலில் தான் நம்ம சமைக்கணும். இப்போது மிளகாத்தூள் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னா நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. இப்போ தனியா பவுடர் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் நல்லா இந்த கிரேவி இந்த வெங்காயத்தோட போட்டு மசாலாவோட போட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ கரம் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் மூடி வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த வேக வச்ச முட்டையில் இருக்கிற வெறும் மஞ்சள் கருவை மட்டும் முதல்ல போட்டு இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் கருவை நல்லா மிக்ஸ் ஆகிடணும் கிரேவியில், நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து 1/2 கப் தண்ணி ஊட்டி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அதை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு வர நேரத்தில் இந்த மசிக்கிற அந்த மத்து மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா இந்த கிரேவியை அந்த முட்டை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது இந்த பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அந்த முட்டை வேக வச்ச முட்டையில் இருக்கிற அந்த வெள்ளைக்கருவை எடுத்து 1/2 பாதியை மட்டும் நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திருவுறது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் அதை நீங்கள் திருவி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அதை கலந்து விட்டுட்டு நடுவில் வந்து அந்த கிரேவியெல்லாம் நல்லா ஓரமாக்கிட்டு நடுவில் கொஞ்சம் இடத்த நம்ம கேப் பண்ணிக்கலாம். 1 முட்டை எடுத்து நல்லா அதை அடிச்சுக்கோங்க. இதில் வந்து நல்லா அடிச்சுட்டு அந்த கிரேவி நீங்கள் நடுவில் இடம் பண்ணியிருக்கீங்களா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அதை ஊற்றணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த முட்டை அடித்த முட்டையை நம்ம பண்ணிக்கலாம். இதை ரொம்ப கலந்து விடாதீங்க. அப்படியே அந்த கிரேவியை வந்து முட்டை மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இதை வந்து ரொம்ப கலக்கக்கூடாது. இதை இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த முட்டைலாம் நல்லா இதாக வெந்துருச்சு. இப்போ நல்லா அதை அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த முட்டையை. இப்போ வந்து கொத்தமல்லி, நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாட் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து
இப்போ இந்த நேரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். சாட் மசாலா வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, இது போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவி மட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு பேனை நம்ம எடுத்து சூட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா பேனில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடித்து இதில் வந்து மிளகு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு நம்ம ஆம்லெட்டுக்கு அடிப்போம் இல்லையா அந்த மாதிரி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு நல்லா இந்த பேனும் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம ஆம்லெட்டுக்கு போடுற மாதிரி நல்லா ஊற்றிடலாம் அந்த பேனில். இதை நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி பேனில் அந்த முட்டையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போது இந்த கிரேவி எடுத்து அதில் ஃபுல்லாக அந்த ஆம்லெட் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் நான். இப்போது இது மேலே கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டு இந்த நம்ம வேக வச்சுருக்கிற இன்னொரு அரை முட்டை அரை வெள்ளைக்கருவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம திருவி விட்டுக்கலாம். அப்படியே அந்த கிரேவி மேலே திருவி விட்டுட்டு பாருங்கள் ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். இப்போ ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கோட்லா ரெடி. நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு லேயர் ஆஃப் எக் கூட போடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக நடுவில் கொஞ்சம் இடம் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை எடுத்து நடுவில் ஊற்றிடணும். இப்போ ஊற்றினதுக்கப்புறமா இதில் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறமா இதை நம்ம இது மேலே கொஞ்சம் நம்ம மூடியை போட்டுட்டு அப்படியே நம்ம இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் பாருங்கள் நடுவில் முட்டை வந்து நல்லா ஹாஃப் பாயில் மாதிரி குக் ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக மிளகாத்தூளை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றலாம். அப்படியே இன்னும் வேணும்னாலும் நீங்கள் கொத்தமல்லி நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே திருவி கட் பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எக் கோட்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி பாவ் பிரெட் இதோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் இசை கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.